ஹாய் ஹலோ வெல்கம் டு குறிஞ்சிப்பூ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பிரைடலுக்கு தேவையான ஃப்ளவர் மேக்கிங் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி கோல்டன் த்ரெட்டு, அடுத்து வந்து நந்தியாவட்ட பூ. நந்தியாவட்ட பூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேயும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு. சவுக்கு நீள நீளமாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரோஸ். இந்த மாதிரி பெரிய ரோஸ் நல்லா பெருசாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. அந்த ரோஸ் பெட்டல்ஸ், அந்த ரோஸ் பெட்டல்ஸ் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து கார்ட்போர்ட். கார்ட்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த சைஸ் கார்ட்போர்ட் எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நான் வந்து கோல்டன் த்ரெட் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கோல்டன் த்ரெட் வந்து ரெண்டு தடவை சுற்றிக்கிங்க. ஏன் கோல்டன் த்ரெட் யூஸ் பண்ணுறோம், மற்ற த்ரெட்டெல்லாம் வேண்டாம், ஏன் கோல்டன் த்ரெட்டு சொல்கிறோம்னா, நம்ம வந்து பிரைடலுக்கு பண்ணும் போது வந்து இந்த கோல்டன் த்ரெட் வந்து பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இந்த கோல்டன் த்ரெட்டு. இதோட உள்ளே சேர்த்து நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மீதி நூல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நூல் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய நல்ல பெரிய ரோஸ் பெட்டல்ஸாக இருக்கிறத எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மடித்து, இது இப்படி மடிச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியா போட்டு பூ வச்சுக்கோங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இப்படி உள்ளே வச்சுக்கணும். இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டு நூல் அடியில் போட்டு இப்படி எடுங்க. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட டை பண்ணுற மாதிரி தான். ஏன்னா இது மேலே வந்து இப்படி வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது அடுத்த பூ, பின்னாடி ஒரு சவுக்கு, அதே மாதிரி மூணையும் ஒன்றா சேர்த்தி பிடிச்சிக்கோங்க. மூணையும் ஒன்றா சேர்த்தி சென்டரில், இந்த ரெண்டு நூல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு நூல் சென்டரில் வச்சு, ரெண்டு நூல் சென்டரில் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ரெண்டு நூலையும் தூக்கிட்டு அதுக்கு அடியில் விட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு அதை டைட் பண்ணிக்கிங்க. டைட் பண்ணிக்கிங்க. அடுத்து இதே மாதிரி தான் கண்டினியூஸாக நம்ம பண்ண போகிறோம். பூ கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பூ கொஞ்சம், அதாவது ரோஸ் பெட்டல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மடிக்கும் போது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வைக்கிறோம். பிடிச்சிக்கோங்க. இன்னொரு ஹேண்டில் வந்து ஓகேங்களா, சவுக்கு வச்சுக்கோங்க. அதை சவுக்கு வைக்கிறதுனால அந்த மூணு கலர் வர்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா,
நல்லா க்ளோஸா இது பண்ணிக்கங்க. அந்த கோல்டன் த்ரெட்டுக்கும் ஒயிட்டு ரெட்டு அந்த க்ரீன் காம்பினேஷனுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுலேயே வந்து நீங்கள் வேறு வேறு ஃப்ளவர்ஸ்க்கு இது நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம். நந்தியாவட்ட வந்து எங்காவது வந்து பக்கத்தில் ஏதாவது செடி இருந்துச்சுன்னா அங்கேருந்து பறிச்சுக்கலாம். அந்த மொக்கு பறிச்சுக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரோஸு. ரோஸ் வந்து பெரிய பெரிய ரோஸ் ஒரு மூணு நாலு ரோஸ் இருந்தால் போதும். இந்த மாதிரி பிரைடல் ஃப்ளவரே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். அடுத்தது சவுக்கு. எங்காவது சவுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு. அடுத்தது இந்த மாதிரி வரிசையாக வச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும் அவ்வளோ லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மெட்டீரியல் தான். பூவெல்லாம் வந்து ஈஸியாக கிடைக்கிறது தான். அதனால் நீங்களே வந்து இந்த கோல்டன் த்ரெட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும்னா இந்த மாலையெல்லாம் கட்டுவாங்க பார்த்திங்களா. மாலையெல்லாம் கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இல்லை வந்து அந்த பூ அந்த மாதிரிலாம் அந்த பிளாஸ்டிக் பூ அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி கடையில் வந்து இந்த கோல்டன் த்ரெட் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கும். அரிசி அந்த மாதிரி கட்டி வச்சுக்கிட்டே கட்டிக்கிட்டே வாங்க. கொஞ்சம் டைட்டாக வச்சுக்கோங்க. அதாவது டைட்டாக இருந்தால் தான் வந்து கழுண்டு விழுகாது. அதுக்காக தான் நம்ம வந்து டைட்டாக கட்டுறது. அதுக்குன்னு ரொம்ப டைட்டாக கட்டினீங்கன்னா பூ வந்து விழுந்துடும். அந்த மாதிரி வேண்டாம். பூ வந்து விழுகாத அளவுக்கு நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இருக்கினீங்கன்னா சரியாயிடும். சவுக்கு இது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தப்பு கிடையாது. அப்புறம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்.
பாருங்க நான் சின்ன குழந்தைகளுக்கு வைக்கிற மாதிரி வந்து சின்ன சைஸ்ல வந்து செஞ்சிருக்கேன் இதே எப்படி फिनिश பண்ணிட்டோம் இத நாம எப்படி கம்ப்ளீட்டா ஃபினிஷ் பண்ண போறோம்னு பார்க்கலாம் இதுலயே வந்து ரெண்டு மூணு இது இப்படி இதுலயே கட்டிடுங்க இந்த இதுலயே கட்டிடுங்க நூல்லயே கட்டிடுங்க கட்டிட்டு இருக்குது அந்த சிசர்ல வந்து அம்மா இந்த சைடு பாத்தீங்களா கொஞ்சம் சென்ட்ரா சென்ட்ரா கட் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து ரெண்டு சைடு வந்து ஈக்குவலா இருக்கும் இப்படி வெச்சுக்கலாம் இல்ல இந்த மாதிரி வெச்சுக்கலாம் இப்போ வந்து இது ரொம்ப நீளமா இருந்துச்சுனா கீழ வந்து ரொம்ப நீட்டமா இருந்துச்சுனா நாம வந்து இத ஷேப் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி என்ன சவுக்குலாம் கொஞ்சம் நீளமா நாம வச்சிருப்போம் இந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம் இப்படி வெச்சுக்கலாம் நம்ம அழகா இருக்குதுங்களா பாக்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நம்மளே செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க இதே மாதிரி வேற வேற फ्लावर மேக்கிங்ல வந்து நம்ம எப்படி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்